இனிய இரவு வணக்கம். ஏன்னா 6 மணிக்கு பணவங்கெல்லாம் பொழுது போயிடுது, அதனால இன்னும் மாலைன்னு சொல்ல முடியாது. 6 மணிக்கு மேலே இரவு போயிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து நமக்காக வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க எங்கள் அன்பின் அடையாளம் எங்களுடைய தாய் மருத்துவர் லிங்கசெல்வம் அவர்கள். ஏற்கனவே நம்மளுடைய இந்த காமதேனு சாரிட்டிஸுடைய கீழ்வேலூர் கல்விதான மையத்திற்கு 2 முறை வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு முறை வந்திருக்காங்க. அவங்க வந்த நேரத்துல நம்ம மாணவர்கள்லாம் தரையில் அமர்ந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லாம ஏன் அப்படி பிள்ளைங்களை வந்து தரையில உட்கார வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு நல்ல ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட்டு இல்லை படுதாறு பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்குறப்ப நீங்களே அதை ஏதாச்சும் பண்ணி கொடுங்கம்மான்னு நம்ம சொன்னது தான். உடனடியாக வந்து அவங்க போன உடனே மதுரையில் போயிட்டு அவங்க அதுக்குள்ளே காசி பயணம் போயிட்டாங்க. இருந்தாலும் பயணத்தை முடிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு முத வேலையாக 2 பாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம கொள்ளிடம் பாய் மாதிரி கோரப்பாய் 100 ரூபாய் பாய் 200 ரூபாய் பாய் கிடையாது. ஒரு பாயோட ஒர்த்தபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய். இப்போ அவங்க வந்து அங்கேருந்து கொரியர் போட்டதோடு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2 பாயும் 2000 ரூபாய்க்கு நமக்காக அவங்க வந்து இதை உங்களுக்காக நமக்கான மாணவர்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்து பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. ரெண்டாவது வெயில் காலம், அவங்க வந்த டைம் வெயில் காலம், இப்போ தான் நமக்கு வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயிலில் ஹீட்டு வந்து தரையிலேருந்து மேலே ஏறும் சொல்லிட்டு அதுக்கு மெத்த வச்ச பாய் அந்த பாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்கள் அனைவரின் சார்பாகவும், காமதேனு ஆரிட்டி சார்பாகவும், ஆசிரியர் சார்பாகவும், என் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பணிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லி மாறாது. அவங்க எந்த நேரமும் வந்து அவங்க வீட்டை பற்றி சிந்திக்கிறாங்களோ, அவங்களோட குழந்தைங்களை பற்றி சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க நலனில் அவங்க அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு மருத்துவ சேவைனா அவங்க மாதிரி யாரும் செய்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி கூட அவங்க ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ ஈவினிங்கில் அங்கே நுகர்வோர் நீதிமன்ற திருவாரூரில் வந்து இன்றைக்கி மரக்கன்று அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 மரக்கன்றுகள் வந்து ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவங்களும் இன்றைக்கி மரக்கன்று நட்டு வந்துட்டாங்க. அப்போ இயற்கை மீது அவங்க தீராத ஒரு பற்று கொண்டு கிட்டத்தட்ட 800,000 மரக்கன்றுகள் வந்து இது வழியும் ஒரு லட்சத்தி மரக்கன்று நட்டுருக்காங்க. அதுமாரி அவங்க பாருங்களேன், அவங்களோட நேரத்தை வந்து பிறருக்காகவே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.